ஹெமல் ஹெம்ஸ்டட் பகுதியில் இருக்கும் டயானா கேஸின் வீடு வெளியில் இருந்து பார்க்கையில் மற்ற சராசரி வீடுகளைப் போலவே உள்ளது. ஆனால் வீட்டின் உள்ளே அவர் தீட்டிய தத்ரூப ஓவியங்கள் பல கதைகளை கூறுகின்றன. மனநல பிரச்சனைகளால் சில ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட பிறகு ஓவியங்கள் தீட்டுவதே இவருக்கு சிகிச்சையாக இருந்து வருகிறது. சிஸ்டீன் தேவாலயத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் அதில் சிறிதளவை போல எனது வீடு இருக்க வேண்டும் என நான் விரும்பினேன். என் வாழ்வில் பெரிதாக எதையும் செய்யவில்லை, அன்பில் சிறிதளவாவது நான் விட்டுச் செல்வேன் என ஆசைப்படுகிறேன். அற்புதமான விஷயம் என்னவெனில், டயானா தமது விரல்களை கொண்டே இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறார். அதுவும் தனக்கு விருப்பமான பாரம்பரிய இசையை கேட்டவாறே. எவ்வித பயிற்சியுமின்றி தனித்து வாழ்வதற்கு இவரது படைப்பாற்றல் உதவுகிறது. இது என் மூளையில் தோன்றிய ஒன்று. லியோனார்டோ டா வின்சி வரைந்தது போன்று மனிதர்களை நான் வரைய தொடங்கினேன். டயானாவின் இந்த படைப்பாற்றலை சிலர் மட்டுமே பார்த்துள்ளனர். ஆனால் தமது கலைப்படைப்பை உயிர்ப்புடன் வைக்க விரும்பி நம்மை அவரது வீட்டுக்கு டயானா அழைத்தார். எனக்கு பிறகும் இந்த ஓவியங்கள் வாழ வேண்டும், அதனால் தான் இதை வெளி உலகிற்கு இப்போது காண்பிக்கிறேன். 70 வயதாகும் டயானாவுக்கு இந்த ஓவியங்களை வரைய ஏற்கனவே 40 ஆண்டுகள் ஆகின. தமது குடியிருப்பின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஓவியத்தால் நிரப்பும் வரை இவர் ஓயப்போவதில்லை. That's lovely, isn't it?